எல்லாம் வல்ல காத்தாய் அம்மனை வணங்கி பட்டிமன்ற மேடையை பண்பாட்டு மேடையாகவும் இலக்கிய களங்களாகவும் என்னமா மூச்சு விடுற காத்து வெளியே மைக்கில் கேட்க கருத்து மலையாகவும் கருத்து மலையா கருத்து மலையா கருத்து மழையாம்மா கருத்து மழை மழையா மழை என்ன பொங்கு பொங்குதுங்க பொங்குது கடுமையா என் அணியோட மகாலட்சுமி ஆமா இது யாரு பக்கத்தில் உட்காந்துருக்குது கட்டதுரை கட்டதுரையா பாகுபலி இது ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமையை பார்த்தீங்களா இதுக்கு ஜேலையும் ஜாக்கெட்டையும் போட்டால் கிலோன மாதிரியே இருக்கும் அதுக்கு பேண்டையும் சட்டையும் போட்டால் பழனி மாதிரியே இருக்கும் ஒரு அணி என்ன அப்படி ஒரு பொருத்தம் இருக்கு அவ்வளவு பொருத்தமாக ரெண்டு பேரியா கருப்பர் கூட்டம் விரலால் பேசுகின்ற எழிலே கண்ணாலே பேசுகிற இசையமைப்பாளர்களே ஆஹா அழகாக அப்படி பந்தாவ மியூசிக் போட்டிருக்கிற அப்பு எவ்வளவு சிரிச்சாலும் இந்த வீடியோவில் தெரிய மாட்டோம்னு தெரிஞ்சும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிற செங்காந்தல் புதுக்கோட்டை விடுதி வாழ் ஆண்டவர்களே சான்றோர்களே பெண்களே இளைஞர்களே குழந்தைகளே காவல்துறை அன்பர்களே இந்நிகழ்ச்சியை காண வந்திருக்கக்கூடிய சுற்றுப்பகுதி வாழ் சொந்தங்களே உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி அவருக்கு என்ன பிரச்சனையா எதுக்கு இப்படி முக்குனாரு முக்குனாரா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எவ்வளவு அருமையா பேசினாரு என்னமா சாதாரண ஒரே வார்த்தையில முக்குனாருங்கிற என் பேரு படையப்பா நல்ல ஆஸ்பத்திரியா தோல் டாக்டரா போய் பாருங்க இளவட்ட நடையப்பா அவரே எனக்கு நிம்மதி இல்லைன்னு எம்ஏமலையை பார்த்து உட்காந்துருக்கிறாரு ஓ எல்லாருக்கும் கொடுத்தாகலாம் ஓ பொங்குனாகலாம் நான் நல் நீங்கள் இவர் இந்த ஔவையார் தெரியுமில்ல உங்களுக்கு ஔவையார் அம்மா அந்த அம்மா என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு பழனிமலையில் போய் அம்மா ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு வர முடியாது போன்றார் ஆமா பழனியில இருந்துகிட்டாரு அட்வைஸ்னா யாருக்குமே பிடிக்காது அவரோட போய் நீங்களும் உட்காந்துருக்கியே இப்போ பழனியில் ஆமாம் என்ன பண்ணுறது பாத யாத்திரை போன 9 வருஷம் முருகன் அங்கேயே கொண்டாந்து என்னை பர்மனண்டாக இருக்க வச்சு எத்தனை வருஷமாக நீங்கள் அப்போ பேராசிரியராக இருக்கீங்க அங்கே ஒரு 13-14 வருஷம் ஆச்சு எந்த பையன் நீங்கள் பேசுகிற பேச்சை கேட்குறான் ஒருத்தனும் காக்காமட்டாங்கிறான் அதுக்காக தானே ராத்திரி பூரா உட்காந்து இங்கே பேச 1 மணி நேரம் கிளாஸ் நடத்துகிற 1 மணி நேரத்துக்கு பிறகு அவனுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா என்ன கேட்குறான் இப்போ எழுது ரொம்ப நிறையா டவுட் வருது சார் 1 ஹவர் உங்களை எங்களால் தாங்க முடியல உங்கள் பொண்டாட்டி எப்படி சார் வாழ்க்கை பூரா தாங்குறாங்கன்னு கேட்குறேன் எங்கள் ஊர் பக்கம் கரெக்டாக 10:11-12 மணி தாண்டி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பொண்ணு வகுப்பில் பாடத்தை தவிர எதை நடத்த எதை நடத்தினாலும் கேட்குறாயா இப்படி பார்க்கணும் ரிசர்வ் பேங்கில் கையெழுத்து போட போகிற மாதிரி அதையும் தாண்டி வகுப்பு நடத்தினோம்னா அவன் கடிகாரத்தை பார்க்கறது நமக்கு தெரிகிற மாதிரி பார்ப்பான் அப்படி அதையும் தாண்டி போயிட்டு இருந்தோம் அதோட மரியாதையாக வந்துடணும் அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணணும் வச்சுங்க வாட்ச் நம்மகிட்ட கேட்பான் சார் உங்கள் டைம் முடிஞ்சு வச்சு வேறு எதுக்கு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் படிச்சிருக்கோம் அந்த சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா அறிவுரை சொல்கிறாளா இவ வந்து எங்களுக்கு வந்து ஆனால் ஒரு விஷயமா ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சாதாரணமாக நினைக்காதீங்க படிப்பை வந்து 2ஆம் பட்சம் ஆகிட்டான் இயற்கையிலே உனக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவு காலையில் வேலைக்கு போயிட்டு மாலையில் கல்லூரிக்கு வர்றான் எனக்கு தெரிய இந்தியாவில் ஒரு கல்லூரிக்கு பேர் பண்பாடுன்னு இருக்குறா அது எங்களுடைய கல்லூரி அம்மா அருள்முகம் பழனியாண்ட ஒரு கலை பண்பாட்டு கல்லூரி அதனால படிப்பையும் படிக்கிறான் சொந்த வாழ்க்கையில வருமானத்தையும் செய்யறான் சோறு இல்ல சோறு இல்ல தனி ஒருவருக்கு உறவில்லை நீ ஜகத்தினை ஏறித்திடு ஓனார் பாரதியார் அப்படி வேற கொளுத்தி விட வேண்டியதான் இவர் அப்படியே வந்து சொல்றாரு எல்லோருக்கும் பொதுவில் வைப்போம் என்னத்தை வச்சிய பொதுவுல ஒரு புள்ள பிச்சை எடுக்குது ஒரு புள்ள திங்க மாட்டேங்குது துன்று துன்று துன்றுனு ஊட்டுறோம் இது நம்ம நாட்டில் நடக்குது ஒருத்தருக்கு குடிசை எல்லாம் ஒழுகுது சட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் மழை பெஞ்ச உடனே ஒருத்தன் மழை பெஞ்சதே தெரியாது வெளியே எழுந்துச்சு மழையா பெஞ்சிச்சு அப்படிங்கிறான் ஒய்யாரமாக படுத்துருந்துட்டு இதுவும் நம்ம நாட்டில் நீங்கள் என்னத்த பொதுவில் வச்சிய என்னத்த பொதுவில் வச்சியன்னு கேட்குறேன் அவர் அறிவுரை வேற ஒப்பொங்குனாகலாம் நான் நான் செம்ம கோபத்தில் இருக்கேன் சும்மா ஒரு தாலி கட்டுடா சும்மா ஒரு புள்ள கூட என்ன தப்பா போச்சுப்ப வேற சும்மான சும்மா ஒரு புள்ள கூட எங்க பிறக்குது புள்ள
கல்யாணம் பண்ணோம்னா 50 பேர் ஆஸ்பத்திரியில போய் நிக்கிறான். லட்ச லட்சமா செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அப்படியே பிள்ளையனால ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் எங்க தாத்தாவுக்கு 16 புள்ளை உண்மையில 20 முட்டை அடகு வச்சு கோழி 4 குஞ்சு குறைச்ச மாதிரி 4 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. இப்பெல்லாம் ஒரு பிள்ளைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ண வேண்டியது ஆஸ்பத்திரியில ஒரு வருஷம் போய் பெற்று இருக்கணும். 16 புள்ளை பெத்தா அண்ணே கஞ்சி ஊத்த முடியல, அதை ஆட்டி விட்டுட்டு என் பிறந்தாய் மகனே என் பிறந்தாய் அவன்கிட்ட போய் ஏன் கேக்குற? ஆமா, உன் கொழுப்பு சும்மா இருக்க முடியாம பெத்துட்டு அவன்கிட்ட போய் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தா ஒரு பிள்ளையாவது பெத்த பெத்துட்டா தேவையில்ல பிறந்துட்டா தேவையில்ல. இவங்க பாட்டு வந்து கருத்து சொல்லுதான். அவன் நொந்து போய் கிடக்கையில் ஒரு சந்தோஷமா 4 பாட்டை பாடுவோமா, அங்கேருந்து வந்து நடு ரோட்டில் பாட்டி ஒருத்திங்கிறது எவ்வளோ ஒரு பக்தி பாட்டு, எப்படி எல்லாரும் விரும்புகிற பாட்டு, ஒரு குத்தாட்டம் போடுற பாட்டு, ஒரு இளைஞர்கள் விரும்புகிற பாட்டு, 4 பேர் ரசித்து கேட்குற பாட்டை எதுக்கு அவர் வந்து குறை சொல்கிறாரு? பக்தி பாட்டா என்னையாவது நடு ரோட்டில் பாட்டி எருத்தி லிஃப்ட்னு கேட்டா டோன் மிஸ், அவ வீட்டில் பேத்தி எருத்தி அழகா இருப்பா டோன் மிஸ், உன்னை பார்த்தது தேங்க்ஸ்னு சொல்லி காஃபி கொடுப்பா டோன் மிஸ், அவன் நெஞ்சில் அரவிந்த் சாமியா ஒன்ன நடப்பா டோன் மிஸ், விஸ்கி பீர் மத்தவ காசுல வாங்கி கொடுத்தா டோன் மிஸ், வேலை விட்டு ஏதும் இல்லாம சோறு கிடைச்சா டோன் மிஸ், அப்பாக்கள் செய்யாத தப்பா தாத்தாக்கள் சிந்தாத சொல்ல வாலிபத்தி ரைட்டும் உள்ள ரங்கும் உள்ளப்பா. அம்மா, உண்ட படிக்கிற பயலுகள்லாம் நல்லா படிக்கிறாங்களா? எல்லாரும் டாக்டர் ஆகிட்டாங்க. அப்படியா? நிச்சயம் ஆயிடுவாங்க. இல்லை ஆராய்ச்சி நிறையா பண்ணுறீங்களே நீங்கள், அப்புறம் உங்கள் பசங்களை ஆயிடுவாங்களா? நான் இந்த நான் உங்கள்கிட்ட இங்கே நான் உங்களை ஏதாவது சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்கிறீ தயவு செஞ்சு. அந்த ஒரு கடை இருக்குல்லண்ண, 12 மணிக்கு திறக்கிற கடை. ஆமாம், கடை கடைன்னா எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் கடைனா கடைன்னா கூட தெரியலையா? அந்த கடையிலேருந்து நேராக ரைட்டில் போங்க அப்படின்னா ஒரு ஆள் அட்ரஸ் என்கிட்ட. எந்த கடையா? 100 கடை சார். கடைன்னா ஒன்று தான் சார் இந்தியாவில், தமிழ்நாட்டில். மளிகை கடையோ ஜவுளி கடையோ பாத்திர கடையோலாம் கடை இல்லை. இது ஒன்று தான் கடை. அது ஒன்று தான் கடை. அவன் அம்பிட்டு சரக்கை குமிச்சு வச்சுட்டு உட்காந்துருப்பான், ஓனர் மட்டும்தான் உட்காந்துருப்பான். இங்கே என்ன இருக்குன்னே தெரியாது, கம்பி மட்டும்தான் இருக்கு, அம்பிட்டு பேர் கம்பி மேலே ஏறி நிற்பாங்க. அந்த கடையில் அந்த பாட்டில் என்ன எழுதி இருக்கு? என்ன எழுதி இருக்கு? குடி குடியை கெடுக்கும் எழுதி இருக்குல்ல, மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு எழுதி இருக்குல்ல. ஆமா, யாருமே படிச்சு பார்த்தது இல்லையா? அதை நான் மறந்து இன்னையோட 37 நாள் ஆச்சும்பான். ஒரு சில பேர் கரெக்டாக யாபம் வச்சிருப்பான். நான் என்னவான், நான் தண்ணி அடிக்கிறதுன்னு சொல்றதே சமுதாயத்தில் பெரிய கௌரவ குறைச்சலாரு. அதை நீங்க மகளை போட்டிருக்க கையில சொல்றீங்க. உண்மையில நான் சொல்றது என்னன்னா, நான் இப்போ சாப்பிட்றது இல்லை. அப்போ முந்தா நாள் சாப்பிடணுவான். ஏன்னா அவன் கிரிமினலாக இருப்பான் போலங்கிறான். குடிக்கிறது இல்லைனாவே அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவன் கிரிமினலாக இருப்பான் போலையா? தண்ணி அடிக்க மாட்டான். பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாங்கிறான். ஆ இல்லை, எல்லாரையும் குறை சொல்லாதீங்க பாவம். ஆமாம், இல்லை எல்லா நாளும் குடிக்க மாட்டாங்க. ஆண்கள் வந்து எல்லா நாளும் குடிக்கிறது இல்லை. அப்புறம் என்ன கேச்சு? தீபாவளினா குடிப்பாங்க, பொங்கன்னா குடிப்பாங்க, மாதிரி திருவிழானா குடிப்பாங்க. எல்லா நாளும் குடிக்க மாட்டாங்க. அப்படியா? என்ன கேச்சு? வேலையெல்லாம் வேலை வெட்டி இல்லை, சும்மா தானே இருக்கன்னு குடிப்பாங்க. என்ன கேச்சு? வேலை ரொம்ப செஞ்சு மேலு கிழி வலிச்சா அன்னைக்கு குடிப்பாங்க. எல்லா நாளும் குடிக்க மாட்டாங்க. என்ன கேச்சு? அவங்க அங்காளி பங்காளி சேர்த்து ஒன்றா ஆடு வெட்டினா குடிப்பாங்க, மாமா மச்சான் ஒன்றா சேர்ந்து சீட்டாடுனா குடிப்பாங்க. எல்லா நாளும் குடிக்க மாட்டாங்க. என்னைக்கோ ஊருக்குள்ள சாகுசத்தா குடிப்பாங்க, கருமாதிக்கு கண்ணு முழிக்கிறதுனா குடிப்பாங்க. எல்லா நாளும் குடிக்க மாட்டாங்க. என்னைக்கோ வெளிநாட்டு சரக்கு போறான். எல்லா நாளையும் சொல்லிடுச்சு மாப்பிள்ள, ஏன்டா அப்படி குடிச்சு 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 கெட்டு போறீங்கன்னா, ஃப்ரெண்டு சிங்கப்பூருக்கு போயிருக்கான் அப்படிங்கிறான். மறுபடியும் மறுபடியும் நான் அப்போ தான் செத்து போச்சு, என்ன பண்ணுறது? ஏன்டா குடிக்கிறே? இப்படி குடிச்சு கெட்டு போகிறோமே நினைச்சு கவலையில் குடிக்கிறாங்கிறான். அவனுக்கு 1000 காரணம், மொத்தம் அந்த வேலையை செஞ்சாங்கணும். கண்ணதாசன் சொன்னார், என் பாட்டெல்லாம் பின்பற்றுங்க, அதுபடி வாழுங்க, தயவு செஞ்சு என்னை மாதிரி வாழ்ந்துடாதீ. ஏன் நான் குடிச்சு 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 வீணாக போனேன், என் சொத்தெல்லாம் அழித்தேன், கடலில் நின்னேன் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் குடித்த எல்லாரும் ஆடுனாங்க, கண்ணதாசன் மட்டும் பாடினார். வாழ்க்கையை ரசித்து வாழ சொல்லி அவரே பாடம் நடத்திட்டு போயிருக்கிறாரு. அவர் பேரை சொல்லி ஊற்றி குடிச்சுட்ருக்கிறான் இன்னைக்கு. கண்ணதாசன் கார கூடி பேரை சொல்லி ஊற்றி கூடி உன்னை கூடி மச்சான போலாட போறேன்னா. எந்த நேரமும் இப்போ நாங்கள் வந்து உங்களை இந்த புதுக்கோட்டை விடுதி மக்களை சந்தோஷமாக இருங்கன்னு சொல்ல வந்திருக்கிறவங்க நாங்கள் 3 பேரும். ஆமாம், கருத்தாக சொல்லி அறுக்க வந்திருக்கோம்னு சொல்லியிருக்க அந்த 3 பேரும். 3 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. ஒருத்தனுக்கு என்ன வேலைன்னா குழி வெட்டுற வேலை, ஒருத்தனுக்கு அதில் ஒரு ஒரு மரமான் நடுற வேலை, இன்னொருத்தனுக்கு அந்த குழியை மூடி ஒரு உடம் தண்ணி ஊற்றுற வேலை. ஒரு நாள் பார்த்து அதில் ஒருத்தன் வரலை. எவன் வரலைன்னா அந்த உள்ள மரக்கண்ணை வைப்பான்ல அவன் வரலை.
ஆனா அந்த வந்த ரெண்டு பேரும் அவன் வேலையை செய்யணும்ல. ஆமா, அவன் ஒருத்தன் குழிய வெட்டிக்கிட்டே போனான். மூணாவது ஆள் அவன் வேலையை செஞ்சான், குழிய மூடி மூடி தண்ணியை ஊத்திக்கிட்டே போனான். அதான் உங்க கருத்து. எவன் கேக்குறான், யாரு பின்பற்றுறாங்க அதெல்லாம் பத்தியாது. இந்த சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி சம்மா கரையை கட்டி சம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணியை கட்டி வெளஞ்சிருக்கு பரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு நாடு விளைஞ்சது மச்சா நமக்கு கையங்கால தலைவிச்சோம் கையங்கால தலைவிச்சோம். அருமையான பாட்டு, கருத்தான பாட்டு, பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு. எப்ப எழுதுனது, எத்தனை வருஷம் ஆச்சு? அது எழுதி நெருக்கி 65 வருஷம் ஆச்சு. இன்னமும் கை கால தான் மிச்சம். எவன் அதை பின்பற்றினான்? இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் இதை பாடினவன் படம் எடுத்தவன் எல்லாரும் உனக்கு நாங்கள் காலமெல்லாம் வெயில நின்று பாடுபடுறோம், வரப்பு படுறோம், நாற்று நறுக்கி நாற்று பறிக்கிறோம், விவசாயம் பண்ண நெல்லை கொண்டு போய் டிஎன்சியில் போடுறதுக்கு கூட ரோட்டில் போய் படுத்து கிடக்கிறோம். அது மலையில் நினைஞ்சிடாம போர்வையை போட்டு போத்தி வச்சு முளைச்சி போயிருமோனு அது பக்கத்துலேயே படுத்து கிடந்து படாத பாடுபடுறோம். பத்து காசு மிஞ்ச மாட்டேங்குது. நீங்கள் சொன்னீங்க 45 வருஷமாக விவசாயம் பண்ணுறாரு, ஒரு மண்ணும் இல்லைன்னு. உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து வருது பணம்? கோடி கோடியா? அதானே விவசாயத்துக்கு பண்ணுறவங்களுக்கு கூலி எவ்வளவு? அந்த ஹீரோவுக்கு, அந்த அட்வைஸ் பண்ண அந்த ஹீரோவுக்கு கூலி எவ்வளவு? அந்த நயன்தாராவுக்கு எனக்கும் ஒரே வயசு, அதுக்கு இப்போ தான் கல்யாணம் நடந்துச்சு. ரொம்ப கவலைப்படுறீங்களேம்மா. எத்தனை தடவை கல்யாணம் நடக்குது, நம்மளும் வாயை பிளந்துட்டு ஆன்னு பார்க்குறோம்ல. நம்ம ஊரில் அப்படி யாராச்சும் கல்யாணம் பண்ண போனால் சும்மா விட்டுருவோமா? ஆ, கிளம்பிட்டாலாம் கல்யாணம் பண்ண, காலம் போன கடைசியில் கிளவிய திக்கும் மனையில் வைக்கிது. நயன்தாரா கல்யாணம் அருமை. இவ்வூரை பூரா ஏமாற்றி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம், நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறேன். நாளை அங்கே சாதி சனமெல்லாம் ஒன்றா கூடி அங்காளி பங்காளி எல்லாம் வர சொல்லி, மாமா மச்சானை எல்லாம் வர சொல்லி, கிடா வெட்டி நாளைக்கு சந்தோஷமாக சாமி கும்பிடணும். உட்காந்துருக்கவங்கிட்ட வந்து கருத்து சொல்கிறாங்களாம். நாலு இந்த கூட்டம் எதுக்கு கூடியிருக்கு? ஒரு நாலு குடும்பம் ஒன்றா சேரும். அந்த பிள்ளை ஹாஸ்டல்லேருந்து வருதாமில்ல, படிப்பு முடியுதாமில்ல, இந்த அவன் தான் வெளிநாட்டிலேருந்து வாரானாமில்ல, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண வேண்டியதானே? அந்த குரு தசை வந்துருச்சான், சனி கழிஞ்சிருச்சான், எல்லாம் பார்த்துக்கிட்டு முடிச்சு அந்த பிள்ளைக்கு இந்த பைய தான், இந்த பயலுக்கு அந்த பிள்ளை தான். அவ தருவோம், நீங்கள் போய் கேளு. கேட்காம ஏன் நீயா வச்சுக்கிட்டு இருக்கிற? நீ போய் ஒரு தடவை கேட்டுப்பார். நீயா போய் நேராக கேட்காட்டி ஆளை வச்சு கேளு. எப்படியா நாலு கல்யாணம் நடக்குங்க இந்த கூட்டத்தில்? அதுக்கு தாங்க இந்த திருவிழா. ஆமாம், புதுக்கோட்டை விடுது இல்லையா? ஆமாம், சொல்லிட்டாங்களா உங்கள்கிட்ட? தயிர் பான ஊரியாட்டம் தலகீழா தொங்கு ரெண்டு தாலி ஒன்று வாங்கி வச்சு கை மாசம் தேடு ரெண்டு வைத்து கட்டில் காத்திருக்கு காவல் பூனாயிருக்கு நீயும் நானும் சேர்ந்திருக்க எந்த ராவுதவம் இருக்கு அண்ணாட காட்சிய போல் நினப்ப செலவழிச்சேன் மழையில் என்ன தப்பு? என்னம்மா நீ வாத்தியார் டீச்சர் என்னென்ன போலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு? இல்லை, எங்கள் ஊரில் ஒரு தாத்தா வள்ளி திருமணம் நாடகம் பார்க்க போனார். அப்படியா? போன போக்கில் கூட்டு வண்டியில் வள்ளியை கொண்டு வந்துட்டார் வீட்டுக்கு. சரி, உங்கள் தாத்தாவா? கிளவி பார்த்துச்சு, அதுக்கு 6 புள்ள. இனிமேல் நமக்கு புள்ள பார்க்க முடியாது. இந்த ஆள் நல்லா தான் இருக்காரு. சரி, வள்ளி ஆளை பார்த்து கொண்டாந்தாரோ தோலை பார்த்து கொண்டாந்தாரோ, வயக்காட்டு வேலையை நம்ம பார்த்தா வீட்டு வேலையை அவ பார்க்கட்டும். ஆஹா, ஏதோ குடும்பத்தை ஷேர் பண்ணி நடத்துவோம்.
டிவிஷன் ஆஃப் லேபர்னு பொருளாதாரத்தில் ஒரு தத்துவம் இருக்கு, வேலை பகிர்ப்பு முறை. அதனால சொல்ல வந்தேன், குடும்பம் அப்படி ஒரு ஒத்துமையா இருந்துச்சு. ஒத்துமையா இன்னைக்கு ஒரு போன் வரட்டும், ஒரு மிஸ்டு கால் வந்துட்டு புருஷனுக்கு அந்த கால் கட் ஆகட்டும், அவன் செத்தான். அது யாரு அது என்ன வந்துச்சு, அப்புறம் காலில் ஒன்று ஒன்று போயிடுச்சு. நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன், பொம்பளை குரலாட்டங்க 100 வக்கீலுக்கு படிக்க வேண்டியதை பூரா அவன் தலையில் வடித்து கட்டி விட்டு அது 100 கேள்வி கேட்கும். அவைக்கு படுத்த பிறகு நோண்டி எஸ்எம்எஸ் வந்துருக்குங்களே, அவனுக்கு தெரியாதா, பணம் ரீசார்ஜ் பண்ண 3 இருக்குதுன்னு எஸ்எம்எஸ் வரும். ஒரு போனை வச்சுக்கிட்டு படுத்துற பாடு அதுக்கு. ஒரு காலத்தில் சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம், ஒரு அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, அப்பா நீ கட்டி வச்சு இல்லை குடிக்க மாட்டார்னு சொன்னி, இல்லை இந்த ஆடுறாரு திட்டுறாரு, இந்த கிளவி என்னை மண்டையிலே கொட்டுது பேசுது, எல்லாத்தையும் லெட்டரில் வரைஞ்சி எழுதி அப்பாவுக்கு அனுப்பிவிடும். அவள் அப்பா என்ன செய்வார், பிள்ளைய பார்க்க கிளம்புவார், கடலை சோளம் உளுந்து கருவாடு பிளாப்பழம் எல்லாத்தையும் ஒரு பையில் கட்டி கட்டப்பையில் எடுத்துக்கிட்டு யார சண்டை போட்ட மகனையும் மருமகளையும் பார்க்க அப்படி போய் நிற்பார். மருமையந்தான் கதவை திறப்பேன், மக பின்னாடி நின்று ஏடி கையை காட்டும், நாங்கள் சேர்ந்துட்டோம் எதையும் கேட்டுறாத அப்படின்னு. தலைவாள இலை போட்டு அம்பிட்டு கறி சோறெல்லாம் ஆக்கி போட்டு சந்தோஷமாக போவார். இன்றைக்கும் வீட்டில் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளுக்கு வருது, சண்டை நடக்குது, அம்பிட்டு பரிசில் ஒரு செல்லு வச்சுருக்கு, அம்புட்லேயும் ரெக்கார்டு பண்ணுது, போட்டோ எடுக்குது, ஆன் பண்ணி வச்சு விட்ருது, நேராக அப்பங்காதலே கேட்குது. கேட்ட பற்றியா சொட்டு சாராயத்தை தொட்டு வயலில் வைக்க மாட்டான்னு சொல்லி வந்து அவாரம் ஆடுறேன் லைவாக. அப்படியே காட்டி சண்டை முடிகிறதுக்குள்ளே 4 வெள்ளை வேட்டி லாரி உருட்டுக்கட்டையோட வாசலில் வந்து நிற்கிறான் அப்பங்காரம். குடும்பம் குடும்பமாக அப்படி பொங்குது, டைவர்ஸ் கேஸ் ஊரா ஊரில் அங்கே இருக்குது. அப்படியே புத்தி சொன்னாகலாம், சின்ன பயலே சேதி கேளடா, அவர் பாடையில் சின்ன பயலாக இருந்தவன் பூரா அப்போ ஜெயிலில் இருக்கான். எத்தனை அப்போ ஒரு 2 ஜெயில் இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், இப்போ 15 ஜெயில் இருக்குது. அதுக்குள்ளே பூரா நீங்கள் அறிவுரை சொன்ன கூட்டம் தான் ரொம்ப வலியுது. அங்கே வந்து பயல்களை கூப்பிட்டு வச்சு புத்தி சொல்கிறாங்களாம், சின்ன பயலுக்கு இப்போ புத்தி சொல்கிறாங்களாம், அவருக்கு புத்தி சொல்கிறேன், எனக்கு நல்லா ஒன்றும் சொல்லாது, நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலே போதும், புத்தி சொல்கிறேங்கிற பேரில் ஊரை கெடுக்காமல் நீங்கள் பேசாமல் இருந்து என்ன போதும், அறிவுரை சொல்கிற பாட்டுகளை எல்லாம் கொண்டு வந்து அவன் எங்கள் அணியில் சொன்ன மாதிரி வள்ளுவர் சொன்னதை கேட்கலையா, தேவாரம் சொன்னதை கேட்கலையா, திருவாசகம் சொன்னதை கேட்கலையா, இலக்கண இலக்கிய ஆசிரியர்கள் 8 10 பாட்டுன்னு 50 பேரையும் சொல்லதெல்லாம் கேட்காம இந்த அறவேக்காடுக சொன்ன கரத்தில் தான் இந்த ஊரே திருந்த போகுதுன்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டு போதான். என்ன அந்த வாங்கு வாங்குது புதுக்கோட்டை விடுதல இந்த அம்மா வந்து கஞ்சா பூவு கண்ணால செப்பு செல ஒன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி சிரிச்சா தன்னால அந்த பைய தமிழில் பட்டிமன்றம் நடக்குதுங்கிறான். வாழ்க்கையை ரசிச்சு வாழ சொல்லி சொல்லி கொடுத்தா நடுவரவர்களே, நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம், எனக்கு முதுகு வலி. ஓஹோ, என்னை 4 உட்காந்து செக் பண்ணி 2 உட்கார வச்சிருந்து அந்த ரிப்போர்ட்டை என் கையில் கொடுத்தாங்க. அதில் நான் 12 செத்துருவேன்னு போட்டிருந்துச்சு. ஆஹா, ஐயோ, ரிப்போர்ட்டில் எங்கள் வீட்டுக்காரர் அதை பார்த்தோன்னே பதறி போய் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டார். இந்த ரிப்போர்ட் கொடுத்து எத்தனை நேரம் ஆச்சு இப்போ? நாலபுரத்து பட்டிமன்றத்துக்கு இல்லை, முந்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட்டா இல்லை நேற்று கொடுத்த ரிப்போர்ட்டா? ஏன் 2 பிள்ளைகளே என் புருஷனை பற்றியெல்லாம் நினைக்கிறீங்களா? புதுக்கோட்டை விடுதி மக்கள்லாம் பாருங்கள், அப்படியே உறங்கி போய் உட்காந்துருக்கா, ஆத்தாடி இந்த அம்மா செத்து போயிரும்ல இருக்கேன்னு. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் என்னம்மா வேணும் கேளுமாண்ணா, மாமா இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா எனக்கு கிருகிருன்னு வருது, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டுத்தாங்க அப்படின்னு படார்னு ஓடி போய் 7 சாத்துக்குடி அருந்து புழிஞ்சு அப்படியே கொண்டு வந்து தம்மா கொடுத்தாரு. தம்மா கொடுத்தாரா? அது உங்கள் பாசையில் ராவா. ஏன் பாசையிலையா? அது ஏதோ ஒரு பாசையில் வச்சுக்கோங்களேன், தண்ணியும் கலக்கக்கூடாது, ஐஸும் போடக்கூடாது, அதுக்கு கலக்காமல் அப்படி வெறும் ஜூஸ், அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் சொல்கிறேன். அது கொண்டாந்து கொடுத்தாரு, வாங்கி குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கிருகிருப்பே அடங்குச்சு. ஏதாச்சும் வேணும்னா கேளுமான்னாரு. மாமா போகிறது தான் போகிறேன், உங்கள் கையால் பொங்கல் சோறு வச்சு கொடுங்க மாமா, தின்னுட்டு போகிறேன் அப்படின்னு. படார்னு ஓடி போய் அலக்கம் எடுத்துட்டு போய் 2 தேங்காய் எங்கள் மரத்துலேயே பறித்து பாலை புளிஞ்சு ஊற்றி பச்சரிசியை போட்டு பாசிப்பருப்பை போட்டு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து கொட்டி ஏலக்காயை தட்டி போட்டு கருப்பட்டியை பாவு காய்ச்சி ஊற்றி அல்வா மாதிரி பொங்கல் சோறு, பொங்கல் சோறு மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தாரு. ஆஹா, நீ சொல்லையிலே எச்சி விடுறேம்மா.
வாயில வச்சா அது வலிக்கிட்டு அதுவா உள்ள போச்சு. அதுவா போச்சா? நான் கொஞ்சம் முன்ன பின்ன சாப்பிட்டுட்டேன். வேற ஏதாச்சும் வேணும்னா கேளுமான்னாரு. மாமா போறதுதான் போறேன், உங்க கையால பொட்டக்கோழி குழம்பு வச்சு கொடுங்க மாமா, சாப்பிட்டுட்டு போறேன்னு பட்டாருன்னு கல்ல விட்டு அடிச்சாரு. எங்கோட்டு வெட்டக்கோழி சுத்திக்கிட்டு கீழே விழுந்துச்சு. கொண்டாந்து கழுத்தை திருவிட்டு வெந்நீர்ல நனைச்சு முடியெல்லாம் பிச்சுட்டு மஞ்சளை தடவி அனல்ல வாட்டி நடகால குடலெல்லாம் எடுத்துட்டு கறிநோகாம அரிஞ்சு சின்ன வெங்காய நாட்டு பூண்டு நச்சு போட்டு சரக்கு சாமான்லாம் சேர்த்து நல்லெண்ணெய மேலாப்புல ஊத்தி குழம்பு மாதிரி ரசம் ரசம் மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தாரு. இதெல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டாரா உன் மாமியாட்ட கத்துக்கிட்டாராம்மா? என்னம்மா நீ சொல்றதே இவ்வளவு அருமையா இருக்கு. பூதத்தான் கேக்குறாப்புல, ஒரு நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர்றேம்மா சாப்பிட அப்படின்னு கேக்குறாப்புல கேக்குறாப்புல பக்கத்துல இருக்க முடியல என்னால. இந்த திருநெல்வேலி பக்கம் உள்ள ஆளுகளுக்கு சோறே கிடைக்காது போல, வீட்டுல பொண்டாட்டியை சரியா ஆக்கி போடுறது இல்லை போல. அவர் தங்கமான மனுஷன், நல்ல மனுஷன். இந்த முந்தானை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. ஆஹா, எங்க எந்த வேட்டி கட்டிட்டு போகணும் கூட தெரியாது. எங்கள் வீட்டில் என் தம்பி மக காது குத்துக்கு பட்டுக்கரை வச்ச வேட்டி கட்டி கூட்டிகிட்டு போவேன். அவர் அண்ணன் மக சடங்குக்கு ஏற்கனவே கரையான வேட்டியை கட்டி கூட்டிகிட்டு போவேன். நீ தாங்க வீட்டை கட்டி கூட்டிகிட்டு போவியாம்மா? எங்கள் வீட்டுக்கு வந்தால் மோதிரம் செயின்லாம் தெரிகிற மாதிரி சட்டையை கழட்டி விட்டுட்டு பகுமானமாக சேரில் உட்காந்துருப்பார். எங்கள் அக்கா அப்படி போகும், என் தங்கச்சி இப்படி போகும். அவர் ஒரு சைஸாக உட்காந்துருப்பார். அவங்க வீட்டுக்கு போனால் அதனால் பட்டுக்கரை வேட்டி கட்டி கூட்டிகிட்டு போவேன். அவங்க அண்ணன் மக சடங்கு போனாச்சு, போன போக்கில் சாம்பார் வாளியை தூக்கும், சூப்பு வாளியை தூக்கும், கறி குழம்பு தூக்கி மேலே ஊற்றிக்கிறோம். அதனால் ஏற்கனவே கரையான வேட்டியை கட்டி கூட்டிகிட்டு போவேன். பச்சை மண் அவருக்கு என்ன தெரியும், உலகம் தெரியுமா? நான் தான் அவர் உலகம். ஓ, அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிம்மா. டெய்லி வந்துடுறீல கிளம்பி ராத்திரி ராத்திரி பக்கத்து விட்டு காரணம் கேளுங்க. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். ராத்திரியில் விட்டுட்டு வந்தால் எங்கேயும் தொலைஞ்சு கிழிஞ்சு போயிடுவாருன்னு கையோட கூட்டியாந்து காருக்குள்ளே தூங்க போட்டிருக்கிறேன். பச்சை மண் அவருக்கு என்ன தெரியும்? அப்படிதான் நிறைய பெண்கள் நினைக்கிறீங்க, பச்சை மண்ணு பச்சை மண்ணு. இப்ப நான் எவ்வளவு உயரமா இருக்கேன் பத்தியலா? நல்ல உயரம்மா. என் செருப்பு 3.5 கழிச்சிருங்க. அகத்தியர் மாதிரி 3.75 அடி. இதுல செருப்பு வேற இருக்கா? இத சேர்த்து தான் அந்த ஹைட்டா? அப்ப நான் தப்பா சொல்லிட்டேம்மா. 2.75 அடி. முடி பத்தியல எனக்கு எவ்வளவு நீளமா இருக்குன்னு. இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? இப்ப அதெல்லாம் நல்லா அளந்து சொல்லுங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க எவ்வளவு நேரம் பிடிச்சி இல்ல நான் பிடிக்கிறேன் பாருங்கன்னு பிடிச்சிக்க நிற்கிது போந்த அம்மா மைக்கை. ஏன் முடிக்கணுமா? இல்லை இல்லை பேசுங்க. முடிச்சிடவா? சூரியன் கிளம்புற வரைக்கும் பேசுங்க. வாழ்க்கை அப்படி குறையாவே பார்க்கக்கூடாது, சந்தோஷமாக பார்க்க சொல்லி எங்கள் பாட்டு தான் சொல்லி கொடுக்கும். எப்படி? கூந்தலது நீளம் இல்லை, ஆளும் கூட உயரம் இல்லை, தாண்டிவோம் அழகு. சாப்பிட்டுட்டேன்ப்பா. அப்புறம் சாயங்காலம் ஒரு தடவை வேற சோறு கேட்போம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது ஒரு மாதிரி அவ்வளோ வேலையும் பார்த்ததில் அந்த மனுஷன் சுற்றிக்கிட்டு கீழே விழுந்து படுத்துட்டாரு. பொங்கச்சோறும் கோழி குழம்பு சேர்ந்து எனக்கு நெஞ்சை கரைச்சிச்சு. ஆஹா, மாமா சுக்கை தட்டி போட்டு கடுக்குன்னு ஒரு வரக்காப்பி போட்டுட்டு வாங்கன்னு அவரை எழுப்புனேன். தலையை சுற்றிட்டு கீழே விழுந்தாலும் கூட சுக்கு காப்பி போட சொல்லி தொந்தரவு பண்ணியிருக்கிறான்னா நீ எவ்வளோ குடும்பக்கார பொண்டாட்டி. அப்படி அப்படி எந்திரிச்சு அவரு அப்படியே பொங்கி 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 அழுதுகிட்டு இருந்தாரு. ஏங்க என்னங்கன்னு கேட்டேன். நீ இல்லாமல் அந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன்? இருக்கும்போது உங்களுக்கு அருமை தெரியாதுங்க. பொண்டாட்டி இருக்கும்போது அந்த அருமை தெரியாது. போயிட்டு வாழோ, ஆத்தாடி போயிரு, ஊருக்கு போயிட்டு வா. நீ போனா வராத போன பொண்டாட்டி வராமல் இருக்கணுமா? நல்லா விளங்கிருவிய. அவுத்து போட்ட கையில் எங்கனே வட்டமாக கிடக்கும். பேண்ட்டு தெரியாது, சட்டை தெரியாது, என்ன கட்டணும்னு தெரியாது, திங்கணும்னு தெரியாது. வாங்கிட்டு வந்த பரோட்டா தின்னது வீட்டுக்குள்ளே கவரோட இருக்கும். ஏன் நாருது என்ன நாருதுன்னு தெரியாது. குடும்ப மாதிரி இருக்காது, அதுக்கு படம் ஓட்டின தியேட்டர் மாதிரி இருக்கும் வீடு. அவள் பொண்டாட்டி வராமல் இருக்கணுமா? வந்து சொல்லிக் கொடுக்க போதில் கருத்து உங்களுக்கு சொல்கிற கருத்து அதெல்லாம். அப்போ அவளை எழுப்பி, ஏங்க ஆத்தாடி இந்த மனுஷன் நமக்கு முன்னாடி போயிடுவார் இப்படியே இருக்க. பொங்கச்சோறு திங்கையில் ஒரு ஃபோன் வந்துச்சு இல்லை? ஆமாம்மா, சொல்லுமா சொல்லுமா. வேலையாக இருந்தேன், கேட்காம விட்டுட்டேன். அந்த நர்ஸு தான் ஃபோன் பண்ணியிருந்துச்சு. என்னாச்சுமா?
ஏற்கனவே பக்கத்தூர்ல வந்து பட்டிமன்றம் பார்க்க வேண்டியது. ரிசல்ட் என்னாச்சுமா கடைசியா? ஜெய சுதாவுக்கு கொடுக்கற ரிப்போர்ட்டை ஜெய சித்ரா கிட்ட மாத்தி கொடுத்துட்டாங்களாம். நீ கோழிக்குழம்பு போய் பொங்கச்சோறாக்கு அதை பொண்ணு இதை பொண்ணு நான் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு அந்தால போட்டு கொண்டிருக்க. அநியாயமா ஒரு கோழிய கொண்டியான் பக்கத்துல சொல்றாரு. கோபம் தாபம் கொல்லாபுரம் போனதில்ல போட்டாரா திருந்துச்சா நல்லா இருக்குதா ஆராய்ந்து பார்த்து நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாலு நல்ல பாட்டை கேட்டு சந்தோஷமாக பாடிட்டு போவான். மாடு சத்தா மனுஷன் தின்னான் தோலை வச்சு மேலங்கொட்டி அட்ராட்ரா நாக்கு முக்கா 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 மாடு சத்தா மாடு சத்தா மாடு சத்தா மனுஷன் தோலை வச்சு மேல இப்படி உயிர் போற அளவுக்கு நாங்க பாடுற பாட்டை குறை சொல்ல ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு எத்தனை மொழிகளை நான் படித்தாலும் பேசினாலும் நம் பிள்ளைகளுக்கு தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் பிழையின்றி பேசவும் எழுதவும் கற்றுக் கொடுப்போம். எத்தனை தொழில்களை நாம் செய்தாலும் மூன்று வேளை உணவு உண்ணக்கூடிய விவசாயத்திற்கு எந்த வகையிலாவது துணை நிற்போம் என்று அன்போடு உங்கள் அத்துணை பேரையும் கேட்டுக்கொண்டு எந்த வகையில் பார்த்தாலும் மகிழ்ச்சியான பாடல்களே நமக்கு மனநிறைவும் நிம்மதியும் தரும் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நல்ல தீர்ப்பை வழங்குமாறு உங்களிடம் அன்போடு கேட்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு வாய்மொழி கேட்ட அன்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.